ஹை வீவர்ஸ் வெல்கம் டு பிரைடியோ லைஃப் அகாடமி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி எஜுகேஷன் யூனிட் ஒன் தான் பார்க்க போகிறோம் யூனிட் ஒனில் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் இன் அவர் கண்ட்ரி அது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் நீட் ஃபார் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் நம்ம கண்ட்ரியில் எதுக்கு வந்து யூனிஃபார்ம் பேட்டன் ஆஃப் எஜுகேஷன் அதாவது எல்லாருக்குமே காமன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்டுக்குமே காமன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எதுக்கு இருக்கணும் அப்படின்றாங்க பார்த்திங்கன்னா எதுக்காகனா இன்டிகிரேட்டட் சொசைட்டி ஒன்றுபற்ற சமுதாயத்துக்காக எல்லாருக்குமே வந்து காமன் சிஸ்டம் ஆஃப் எஜிகேஷன் இருக்கணும் ஆண் பெண் வேற்றுமை அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இல்லைனா வந்து கம் ரிலிஜியன் பேஸ் பண்ணி இல்லாமல் இல்லைனா வந்து பணக்கார ஏழைங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே ஓப்பனாக இருக்கணும் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் வந்து நம்ம சமுதாயம் வந்து ஒன்றுபட்ட சமுதாயமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அந்த எஜுகேஷன் வந்து பணக்கார ஏழைங்க அப்படின்னு இல்லாமல் டேலண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கணும் அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விஆர் இந்தியன் இண்டியன் ஃபீலிங்ஸ் எதுக்காக யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமே காமன் எஜிகேஷன் கொடுக்கறதுனால எல்லார் மனசுலுமே வி ஆர் இந்தியன் ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகணும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு பேசிக் ஸ்கில் ஆஃப் லேர்னிங் காமன் ஸ்கூல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறதுனால எல்லாருக்குமே பேசிக் ஸ்கில் ஆஃப் லேர்னிங் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈஸி மைக்ரேஷன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து வேற கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஆந்திராவுக்கு போனால் வேற கரிக்குலம் டெல்லிக்கு போனால் வேற ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போவாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது பசங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் வேற சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க இதே டெல்லியில் வேற ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பசங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி அது இல்லாமல் இப்போ வந்து எல்லாருக்குமே காமன் சிஸ்டம் இருந்ததுன்னா ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனாலும் அங்கே வந்து பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதுதான் மெயின் எய்மு ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ நான் ஃபார்மல் எஜுகேஷன் பார்க்கலாம் நான் ஃபார்மல் எஜுகேஷன்ன்றது இப்போ நம்ம ஃபார்மல் எஜுகேஷன்னா நம்ம ஸ்கூல் ஸ்கூலோ இல்லை காலேஜோ போயிட்டு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு படிக்கிறது தான் ஃபார்மல் எஜுகேஷன் நான் ஃபார்மல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அட்மாஸ்பியரில் எந்த ஏஜில் வேணாம் எந்த பிளேஸில் வேணால் படிக்கிறது பார்த்திங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன் இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் ஃபார்மல் ஃபார்மலாக இருக்காது அதாவது ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு பர்டிகுலர் டைமில் படிக்கிறது தான் வந்து ஃபார்மல் அந்த மாதிரி இருக்காது இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கன்வீனியன்ட் ப்ளேஸில் நம்ம போய் படிச்சுக்கலாம் அட் எனி ஏஜ் எந்த ஏஜ்லேயும் போய் படிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ அட்மாஸ்பியரில் படிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்மல் ஸ்கூலில் இருக்க மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து அதாவது இந்த எஜுகேஷனில் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்போ எஜுகேஷன்றது வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் ப்ராசஸ்ஸு நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம வளர 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 வந்து அப்சர்வேஷன் மூலியமாகவே நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவே நம்ம நிறையா கற்றுக்குறோம் அதையுமே எஜுகேஷன் தான் சொல்கிறோம் எப்படி கற்றுக்குறோம் நம்ம சின்ன வயசில் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே கற்றுக்குறோம் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கற்றுக்குறோம் அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்குறோம் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய விஷயம் வந்து நம்ம கற்றுக்குறோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டிவி மூலிமா கற்றுக்குறோம் ஃபிலிம்ஸு ரேடியோஸு நியூஸ் பேப்பர்ஸ் இது மாதிரி மூலிமா நிறைய விஷயத்த கற்றுக்குறோம் ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன் சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இருந்து ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க இல்லையா சில்ட்ரன் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் கேர்ள்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த எஜுகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபார்மல் எஜுகேஷனோட கேரக்டர் என்னன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சில்ட்ரன் மட்டும்தான் படிக்கணு இல்லை அடல்ட்டு மென்னும் விமெனும் கூட படிச்சுக்கலாம் நோ ஃபிக்ஸ்டு கரிக்குலம் ஃபார்மல் எஜுகேஷனில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ்டு கரிக்குலம் இருக்காது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக இருக்கும் நம்மளுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட எஜுகேஷனாக இருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நான் ஃபார்மல் எஜுகேஷன் நான் ஃபார்மல் எஜுகேஷனோட நோக்கம் என்னென்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் என்ரோல்மெண்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஆர்டபிள்யூ லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து கொடுக்கறதுக்காக இப்போ நிறைய பேர் வந்து சுத்தமாக பேசிக் ஸ்கில்லே இல்லாமல் இருப்பாங்க எழுத படிக்க கூட தெரியாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே அட்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு இந்த லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் அஸ் அட்லீஸ்ட் அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்காவது வந்து இந்த ஸ்கில்லை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் செல்ஃப் சப்ஷன் செல்ஃப் சப்ஷன் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாமல் தானே இன்டிபெண்ட்டாக இருந்து சம்பாதிச்சு இருக்கிறது அதுக்கு அடுத்தது அப்ரிஷியேட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் நம்மளுடைய இந்தியாவை இந்தியாவில் இருக்க கல்ச்சரை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இது பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் நான் ஃபார்மல் எஜுகேஷன் நான் ஃபார்மல் எஜுகேஷனோட குணங்கள் எப்படி இருக்கும் அது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக ஒரே மாதிரியான எஜுகேஷன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ் கண்டினியூஸாக எஜுகேஷன் கற்றுக்கிறது அதுக்கடுத்தது காம்ப்ளிமெண்டரி டு ஃபார்மல் எஜுகேஷன் ஃபார்மல் எஜுகேஷனுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரியாக அதுக்கடுத்தது இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இது வந்து இந்த எஜுகேஷன் எப்படி இருக்கும்னா ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் நம்மளுடைய லைஃபுக்கு தேவையான ஸ்கில்ஸை பேஸ் பண்ண மாதிரி லைஃப் ஓரியன்ட் எஜுகேஷனாக இருக்கும் இந்த எஜுகேஷன் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு சொல்றாங்கன்னா அன்எம்ப்ளாய்டு யூத் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான எஜுகேஷன் கொடுத்தா அவங்களே வந்து இப்பெண்டாக நிறைய வேலை செஞ்சிக்க முடியும் ஸோ அவங்க வந்து எம்ப்ளாய்டாக மாற முடியும் ஸோ அவங்களுக்காகவும் இந்த எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் வராங்களே அந்த சில்ட்ரன் அவங்கள கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் கொடுத்து பேசிக் ஸ்கில் லேர்னிங் கொடுத்து அதுக்கப்புறம் லைஃபுக்கு தேவையான எஜுகேஷனை கொடுத்து அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்டாக மாற்றுறதுக்கு அப்புறம் டிசேபிள்டாக ஊனமுற்றவர்களுக்கான எஜுகேஷனாக இருக்கும் அப்புறம் மெயினாக உமன் எஜுகேஷன் நிறைய பேர் வந்து சின்ன வயசுல மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து எஜுகேஷன் அவ்வளவா கம்ப்ளீட் ஆயிருக்காது ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து எஜுகேஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கு பேசிக் ஸ்கில்ல வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க அப்புறம் அதுதான் லைஃப் ஓரியன்ட் எஜுகேஷன் நம்ம லைஃபுக்கு தேவையான எஜுகேஷன் இப்போ அடல்ட் எஜுகேஷன் பார்க்கலாம் அடல்ட் எஜுகேஷன் மீனிங் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எது பார்த்தீங்கன்னா அடல்ட் எஜுகேஷன்றது வந்து பெரியவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க ஸோ இன்கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த அடல்ட் எஜுகேஷன் இது பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்கில்லை வந்து டீச் பண்ணுறதுக்காக தான் இந்த எஜுகேஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா சர்வைவல் ஸ்கில் நம்ம வந்து இந்த லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான சர்வைவல் ஸ்கில்ஸு ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த எஜுகேஷனில் கொடுக்கறது தான் எதோட எய்மு அப்புறம் நம்மளுடைய பேர்ஸ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம பர்சனலாக நம்மளுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறது எதுக்காகனா கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வேலைக்கு செய்கிறதுக்கோ ஸோ அந்த மாதிரியா அப்படி இல்லைனா ஃபார் என்ஜாய்மெண்ட் புக்கெல்லாம் ரீட் பண்ணி ஸோ அந்த மாதிரிக்கும் வந்து இந்த எஜுகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஷார்ட் டைம்லேயும் படிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நிறைய வருஷமும் படிக்கிற மாதிரியும் இருக்குது இது மெயினாக வந்து யாரெல்லாம் ரெகுலர் கிளாஸ் போகலையோ இன்கம்ப்ளீட்டாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான எஜுகேஷனை வந்து எடுத்துக்கலாம் இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எஜுகேஷன் கொடுக்கறதுனால அவங்களுடைய நாலேஜ் சேஞ்ச் ஆகிருக்கணும் ஸோ க்ரோத் ஆகிருக்கணும் அவங்களுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிருக்கணும் ஸோ அவங்களுக்கு நிறைய ஸ்கில்லு கிடச்சிருக்கணும் இதெல்லாம் தான் வந்து இதோட மெயின் எய்மாக இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நேஷ்னலுக்கும் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா பார்ட் டைம்லேயும் படிச்சுக்கலாம் இல்லை ஃபுல் டைம்லேயும் படிச்சுக்கலாம் ஸோ நாலேஜ் கெய்னிக்காக தான் சரி இப்போது அடல்ட் எஜுகேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்க இது பார்த்தீங்கன்னா இம்பேக்டிங் லிட்ரஸி ஆஃப் டைவர்ஸ் டைப்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது என்ன மாதிரியான லிட்ரஸி என்ன மாதிரியான எழுத்தறிவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் லிட்ரஸி சயின்டிஃபிக்காகவும் டெக்னாலஜிக்காகவும் கம்ப்யூட்டர் லிட்ரஸி இந்த மாதிரியான டைப்ஸ் நிறையா இருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிங் அவேர்னஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான அவேர்னஸ் ஒருத்தவங்க தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் தன்னுடைய நாட்டை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா சொசைட்டியை பற்றி புரிஞ்சிக்கிறது இல்லை ஒரு சமுதாயத்தை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது ஸோ எதுக்காகனா சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஹெல்த்தை பற்றி நான் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்த்து ஹைஜின் பீஸு வெல்ஃபேரு ஒரு இன்விஜுவல் டெவலப்மெண்ட்டுக்காகவோ இதெல்லாம் எதுக்காகனா ஒரு இன்விஜுவல் டெவலப்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்காகவோ இல்லை நேஷனோ இல்லை வேர்ல்டு டெவலப்மெண்ட்டுக்காகவோ ஸோ அந்த மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி இது பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரியான எஜுகேஷன் ஏன் கொடுக்குறோன்னா தன் லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை ஒரு இண்டிவிஜுவல் சால்வ் பண்ண கற்றுக்கணும் ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் கொடுத்தோன்னா அவங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அது ஈஸியாக ஹேண்டில் பண்ண கற்றுப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காகவும் இருக்கும் அப்புறம் சோஷியல் எக்கனாமிக் கல்ச்சுரல் ட்ரான்ஸ்ஃபார்மே பொலிட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்காகவும் இந்த மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொடுக்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும் ஒரு இண்டிவிஜுவலோட வாழ்க்கை தரம் மட்டும் இல்லாமல் ஒரு நேஷனாகவோ இல்லை ஒரு கம்யூனிட்டியாகவோ இல்லை வேர்ல்டோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் மாறும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் அடல்ட் எஜுகேஷன் என்னன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் யாருக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் ஆஃப் த அடல்ட்ஸ்க்கு தான் இது பாருங்கள் எதுக்காக இந்த எஜுகேஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் அதாவது பேசிக் லேர்னிங் கொடுக்கறதுக்காக அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலோட இந்த நாட்டில் தனக்கு உண்டான ரைட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூடிசி என்னன்றதை தெரிஞ்சிக்கணும் அப்புறம் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்க்காக ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுத்து அவங்கள வந்து இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ப்ராக்ரஸ் ஆஃப் அவர் கண்ட்ரிக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் எஜுகேஷனுக்காக நெக்ஸ்ட்டு இந்த அடல்ட் எஜுகேஷன் யாருக்கெல்லாம் போய் சேரணும் யாரெல்லாம் டார்கெட்டாக வந்து வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்து வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா இப் பார்த்திங்கன்னா இந்தியாவில் டூ ஃபார்ட்டி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் காலேஜஸ் இருக்குது இதிலெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போகிறாங்க படிச்சுட்டு போயிட்டு ஆனால் அதில் ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க என்ன ரீ என்ன ரீசன் ஏன்னா அவங்களுக்கு நிறைய வந்து ஸ்கில்லு வந்து இல்லாமல் இருக்குது என்னென்ன மாதிரியான ஸ்கில் இல்லாமல் இருக்குது சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமல் இருக்குது கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாமல் இருக்குது அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணுன்னா அதுக்கேற்ற ஸ்கில் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்கில்லு லேக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேலை அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல ஸோ அவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் ஒரு தொழில் செய்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்லு தேவைப்படுதோ அந்த மாதிரியான இதை டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஸ்கூல் ட்ராப் அவுட் நிறைய பசங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஒரு வேலைக்கு போறதோ இல்லை அந்த மா கேள்ஸ்க்கெல்லாம் இருந்தாங்கன்னா சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரியான இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து படிக்க வைக்கிறோம் ஏன்னா வந்து நம்ம எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு சிக்ஸ் to ஃபோர்டீன் இயர்ஸ் இருக்க எல்லாேருமே அட்ல அட்லீஸ்ட் ப்ரைமரி எஜுகேஷனாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது ஆக்ட் இருக்கு ஸோ அந்த ஆக்ட் மூலிமா யாரெல்லாம் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்களோ அவங்க எல்லாம் கொண்டு வந்து பேசிக் எஜுகேஷனாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் டிசேபிள் நிறைய ஊனமுற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காமலேயே வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அடல்ட் எஜுகேஷன் பார்ட் டைம் எஜுகேஷன் மாதிரி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் விமன் எஜுகேஷன் அவங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட் டைம் வந்து படித்தாங்கன்னா அவங்க பேசிக் ஸ்கில்லு கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் அப்புறம் அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக அப்புறம் ஏதாவது ஒரு தொழில் செய்கிற மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் ரிட்டையர்டு சிட்டிசன் ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு அடல்ட் எஜுகேஷன் கொடுக்கணும் இப்போ நீட் ஃபார் அடல்ட் எஜுகேஷன் பார்க்கலாம் இதுக்காக அடல்ட் எஜுகேஷன் கொடுக்கணும் இது பார்த்திங்கன்னா ஹோப் ஃபார் இலிட்ரேட்டாக படிக்காதவங்க இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக அடுத்தது சப்ளிமெண்ட்ரி டு ப்ரைமரி எஜுகேஷன் யாரெல்லாம் ப்ரைமரி எஜுகேஷன் படிக்கலையோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ ஆர்ஸ் இதுதான் மெயின் த்ரீ ஹார்ஸ்ன்றது ஒருத்தவங்களுக்கு ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் அது அடுத்தது அரித்மெட்டிக் இந்த மூணு தான் இம்பார்ட்டன்ட் ஸோ அட்லீஸ்ட் இந்த மூணு ஆறாவது பேசிக் தான் இது மூணு ஆறாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க எழுத படிக்க மேக்ஸ் இது மூணு வந்து தெரிஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்கும் டைனமிக்னா செல்ஃப் மோட்டிவேட்டடாக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லிபரேட்டிங் ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் ஸோ அதுலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்ற இந்த எஜுகேஷன்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு அடுத்தது கெயின் கான்ஃபிடன்ஸ் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் ஆர்கனைஸ்டு ப்ராசஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு ப்ராசஸ்ஸாக வந்து கற்றுக்கலாம் அடுத்தது டே டு டே ஆக்டிவிட்டீஸை நம்ம ஈஸியாக கேரி அவுட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தான் வந்து அடல்ட் எஜுகேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நீட் ஃபார் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோம் நான் ஃபார்மல் எஜுகேஷன் பார்த்தோம் அதோட மீனிங்கு அதோட கான்செப்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோடய டார்கெட் என்ன அதோட நேச்சர் என்ன அதோடய எய்ம் என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அதே மாதிரி அடல்ட் எஜுகேஷன்தும் பார்த்தோம் தேங்க் யூ